ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ருயார்ட் கிப்ளிங் எழுதின கோலு க்ரோஸ் எனோஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ருயார்ட் கிப்ளிங், இவருடைய ஃபுல் நேம் ஜோசப் ருயார்ட் கிப்ளிங். இவர் வந்து 30th December 1865 18 January 1936 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போய்ட், அப்புறம் நாவலிஸ்ட்டும் கூட. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா ஜங்கிள் புக், கிம், அப்புறம் த மேன் ஹூ வுட் பி கிங் அப்படிங்கிற ஒர்க்ஸ் எல்லாம் சொல்லலாம். சரி வாங்க, இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி நம்ம பார்த்துடலாம். கோலு க்ரோஸ் எனோஸ் அப்படிங்கிறது இதனுடைய டைட்டில். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப லாங் லாங் அகோ அப்படின்னு சொல்லுவோம், அப்போ வந்து எலிஃபெண்ட்டுக்கு வந்து ட்ரங்க்குங்கிறது இருக்காதான், அதாவது துதிக்கை இப்போ இருக்கு இல்லையா, பெரிய துதிக்கை இருக்குது. அப்போ வந்து எலிஃபெண்ட்க்கு வந்து அந்த ட்ரங்க் கிடையாது அப்படின்னும். அப்போ ஒரு பேபி எலிஃபெண்ட் இருந்தது, அதனோட நேம் தான் கோலு. அதுக்கு வந்து ட்ரங்க் கிடையாது, பட் ஒரு பல்ஜி நோஸ், ஒரு சின்ன பூட் மாதிரியான சைஸில் ஒரு நோஸ் இருந்து தான் சொல்கிறாங்க. அப்போது இது பழைய காலத்தில்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கோலுக்கு வந்து கொஷின் கேட்குற எபிலிட்டி உண்டான், அது வந்து ஒரு பேபி எலிஃபெண்ட் தான். ஸோ பார்க்குற எல்லார்ட்டையும் போய் கொஷின் கேட்குமா, என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ரிச் கிட்ட போயிட்டு நீ ஏன் மித்த பேர்ட்ஸ் மாதிரி பறக்கலை அப்படிங்கிற க்வெஷ்சன். அப்புறம் ஹிப்போபோட்டமஸ் வந்து கோலுக்கு வந்து ஒரு அங்கிள் ரிலேஷன் மாதிரி. ஸோ அதுக்கிட்ட போயிட்டு ஏன் உன்னுடைய ஐஸ் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற க்வெஷ்சன். அப்புறம் இது கேட்குற க்வெஷ்சன்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு யாரும் ஆன்சர் பண்ண முடியாது, ஆன்சரும் தெரியாது, சரி தானே. அப்போ வந்து அதே மாதிரி மைனா கிட்ட போயிட்டு குரொக்கடைல் டின்னருக்கு என்ன சாப்பிடும் அப்படிங்கிறத கேட்குறது. உடனே மைனா வந்து சொல்லிடுச்சு, இந்த மாதிரி கேள்வியெலாம் நீ கேட்கணும் அப்படின்னா லிம்போபோ ரிவர் அங்கே போயிரு அப்படின்னோடனே அங்கே போய் கேளு அப்படின்னு சொல்லிடுது. உடனே இப்போ கோலு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் ஒரு குட் பை சொல்லிவிட்டு நான் வந்து இந்த லிம்போபோ ரிவருக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு குரொக்கடைலை பார்த்து குரொக்கடைலில் என்ன சாப்பிடுன்னு கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. ஸோ அப்படி போகிற வழியில் ஒரு பெரிய பைத்தானை மீட் பண்ணுது கோலு. அதுக்கிட்ட போயிட்டு அதே க்வெஷ்சன் கேட்குது, என்ன அப்படின்னா, எனக்கு தெரிலப்பா நீ என்னென்னமோ கேட்குற, பெட்டர் நீ அங்கே போயிட்டு அதுக்கிட்டே கேட்டுரு அங் அப்படின்னு சொல்லும் போது அங்கே போய் ஒரு பெரிய வுட்டு மரக்கட்டையை மாதிரி பார்க்குறது. அது வந்து மரக்கட்டை கிடையாது, குரொக்கடைல். ஸோ அங்கே என்ன கேட்டுச்சு, என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த ஸ்டோரியுடைய கான்செப்டே, சரிதானா. ஸோ அந்த கோலுங்கிற அந்த பேபி எலிஃபண்ட் என்ன க்வெஷ்சன் கேட்டுச்சு, என்ன ஆச்சு அதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, இந்த கோலு அப்படிங்கிற பேபி எலிஃபண்ட், கோலு க்ரோஸ் அனோஸ், அதுக்கு எப்படி பெரிய ட்ரங்க் வந்தது, ஏன்னா ஸோ மெனி இயர்ஸ் பேக் அதுக்கு வந்து ஒரு பல்ஜி நோஸ் தான் இருந்ததே தவிர, இந்த மாதிரி இப்போ ஒரு சைடு அங்கிட்டிங்கிட்டோ ஆட்டது இல்லையா, அந்த துதிக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத பற்றி இந்த ஷார்ட் ஸ்டோரியை ருயார்ட் கிப்ளிங் ரொம்ப ஃபன்னியாக நரேட் பண்ணியிருப்பார். ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி, இனிஷியல் ஸ்டேஜஸில் எலிஃபெண்ட்க்கு குட்டி நோஸாக தான் இருந்தது, கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும், பல்ஜாக இருக்கும். அதுக்கப்புறம்தான் ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அந்த நோஸ் வந்து ட்ரங்க் மாதிரி பெருசாக வளர்ந்துருச்சுங்கிறத இந்த ஷார்ட் ஸ்டோரியில் கொஞ்சம் ஹியூமரஸாக சொல்லியிருக்காரு நம்ம ருயார்ட் கிப்ளிங். சரி வாங்க, அதை பற்றி பார்த்துடலாம். கோலுங்கிறது ஒரு பேபி எலிஃபெண்ட், சரிதான், ரொம்ப குட்டியான எலிஃபெண்ட், நல்ல பல்ஜி நோஸ் உண்டு. இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய நோஸ்லாம் கிடையாது, சரிதானா. அது அந்த நோஸை வச்சுலாம் திங்ஸ்லாம் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் பல்ஜாக இருக்குமே தவிர. இப்போ வந்து எலிஃபெண்ட் வந்து திங்ஸ்லாம் எடுக்குது அப்படின்னா அதனோடய ட்ரங்க் வச்சு எடுக்குது இல்லையா. அதுக்கப்புறம் க்ரொக்கடைல மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அதனுடைய நோஸ் வந்து பெருசாச்சு, அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஆர்வமான எலிஃபெண்ட்டுங்க, நிறைய க்வெஸ்சனோடையே சுற்றிட்டு இருக்குமா. எப்படின்னா அதில் ஒரு க்வெஸ்சன் தான், க்ரொக்கடைல் டின்னருக்கு என்ன சாப்பிடும், டின்னர்னால் அது ஏன்னா தண்ணிக்குள்ளேயே கிடக்கு இல்லையா, ஸோ டின்னருக்கு அது என்ன சாப்பிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய க்வெஷ்சன். நிறைய க்வெஸ்சன் எல்லா அனிமல்ஸையும் பார்த்து கேட்டிருக்கு இல்லையா, ஆஸ்ட்ரிச்சிட்ட கேட்டிருக்கு, ஹிப்போபோட்டமஸ்ட்ட கேட்டிருக்கு, அப்புறம் மைனாட்ட கேட்டதுக்கு தான் மைனா என்ன சொல்லிடுச்சு, இந்த மாதிரி லிம்போபோ ரிவர் அந்த பேங்க்ஸில் போய் செக் பண்ணு, அங்கே தான் அந்த குரொக்கடைல் இருக்கும், நீ வந்து குரொக்கடையிலையும் பார்த்த மாதிரியாச்சு, குரொக்கடைல்கிட்ட நீ கேட்க நினச்ச கேள்வியும் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டுருச்சு. பட் க்ரொக்கடைல் வந்து கோலு பார்த்ததே இல்லை இல்லையா, அந்த க்யூரியாசிட்டியில் தான் அந்த யங் கோலு அந்த குட்டி எலிஃபெண்ட் வந்து ரொம்ப க்யூரியஸாக அந்த லிம்போபோ ரிவரை நோக்கி போக ஆரம்பிச்சாச்சு. அப்படி போகும்போது தான் ஒரு பெரிய பைத்தானை மீட் பண்ணுது, அதுக்கிட்டையும் கேட்குது இந்த மாதிரி நான் வந்து போக போகிறேன், ஆனால் உனக்கு அந்த ஆன்சர் தெரியுமா, இந்த மாதிரி க்ரொக்கடைல் வந்து டின்னருக்கு என்ன சாப்பிடும்
அதை பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் சொல்லிடுது, எப்பா சாமி எனக்குலாம் இதை பற்றிலாம் தெரில, நீ வந்து அந்த லிம்போப்போ ரிவருக்கு தானே போகிற, அங்கே வந்து நீ வந்து குரக்கடையில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தே கேட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருது. அங்கே சரி இப்போ லிம்போப்போ ரிவருக்கு வந்தாச்சு, ஆனால் அதில் குரக்கடையிலலாம் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த குட்டி எலிஃபண்ட் அந்த பேபி எலிஃபண்ட் பார்த்ததே கிடையாது. அங்கே அந்த ரிவரில் வந்து ஒரு ஒரு வுட்டு ஒரு மரக்கட்டை மிதக்குது அப்படின்னு பார்க்குது, ஆனால் அது மரக்கட்டை கிடையாது, அது பார்த்தது வந்து ஒரு ரியல் குரொக்கடைல் தான் சரிங்களா. அது வந்து எலிஃபெண்ட்டை பார்த்தாச்சு, குரொக்கடையிலும் எலிஃபெண்ட்டும் பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து அந்த குரொக்கடையிலும் எலிஃபெண்ட் கிட்டே பேசுது, கோகுல் கோலு கிட்டே கேட்குது, கோலு வந்து இப்போ குவெஷ்சன் கேட்குது குரொக்கடையில் கிட்டே. பட் குரொக்கடைல் அப்படின்னாலே கொஞ்சம் கன்னிங் நேச்சர் தான் சரி தானே, அது வந்து சொல்லுது ஓ இந்த கேள்வி தான் கேட்க நீ வந்திருக்கியா, சரி வா பக்கத்தில் வா, பக்கத்தில் அப்படி க்ளோஸ் ரிவர் கிட்ட வா, உனக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த எலிஃபண்ட் வந்து பக்கத்தில் போகுது. சரி அது ஏன்னா அது ஒரு பேபி எலிஃபண்ட் இல்லையா, அது என்ன எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியாமல் அது குரொக்கடைல் வந்து கன்னிங் நேச்சரோடு கூப்பிடுது அப்படிங்கிறத அதனால் புரிஞ்சிக்கவே முடியாமல் பக்கத்தில் போயிட்டு அதே கேள்வியே கேட்குது. உடனே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கன்னிங் குரொக்கடைல் வந்து எலிஃபெண்ட்டை வந்து தன்னுடைய நோஸால் அப்படி வாயிட்டு கடிச்சு அப்படியே அதை வந்து தண்ணிக்குள்ளே இழுக்குது சரிங்களா. அப்போது கோலு வந்து பின்னாடி பின்னால் போக ட்ரை பண்ணுது, ஆஹா நம்மளை வந்து இது கடிச்சு போட்டுரும் போலுக்க, நம்மளை வந்து சாப்பிட்றதுக்காக தான் இது கூப்பிட்ருக்கு, நம்ம தான் தப்பாக பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ட்டு கோலு ரியலைஸ் பண்ணி அந்த ரிவர்லேருந்து பின்வாங்க நினைக்குது. அந்த அந்த புல்லிங் ஆக்ஷன்லேருந்து தன்னை வந்து பின்னாடி இழுக்க பார்க்குது, ஆனால் அதனாலேயும் முடியல. இந்த விஷயத்தை வந்து அந்த பைத்தான், ஏன்னா பைத்தானை க்ராஸ் பண்ணி தான் இது வந்தது இல்லையா, அது வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ பைத்தான் வந்து ரியலைஸ் பண்ணுது இந்த மாதிரி ரெண்டு அனிமல்ஸ்க்கும் ஒரு ஃபைட் நடக்குது, குரொக்கடைல் வந்து கோலுவை வந்து எப்படியாவது பூச்சி ரிவர்க்குள்ளே இழுத்து சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணுறதுனால இழுக்குது அப்படிங்கிறத பைத்தான் ரியலைஸ் பண்ணி சரி எப்படியா ஹெல்ப் பண்ணலாம், கோலுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோலுவை வந்து நல்லா டைட்டாக அது பூச்சி அந்த கரையோரம் இழுக்க பார்க்குது சரி தானே. இப்போ வந்து ரிவர்க்குள்ளேருந்து குரொக்கடைல் வந்து கோலுவை உள்ளே இழுத்துடலான்னு ட்ரை பண்ணுது. மீன் வாயில் நம்ம பைத்தான் வந்து அதர் சைடு கோலு எப்படியா சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில் கோலு வந்து குரொக்கடைலுடைய அந்த கிரிப்பிலிருந்து ரிலீஸ் பண்ணப்படுது சரி தானே. இதுக்கு காரணம் வந்து அந்த நம்ம பைத்தான், பைத்தானுடைய சப்போர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சரி ஓகே, இப்போ அதனுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்துருச்சு இல்லையா, பட் அதனுடைய நோஸ் வந்து ரொம்ப நீளமாயிருச்சு, ஏன்னா அது வந்து நம்ம ரெண்டு பேரும் இழுத்துருக்காங்க. இந்த பக்கம் குரொக்கடைல் வந்து அதனுடைய நோஸை பூச்சி இழுத்துருக்குது, அந்த பக்கம் வந்து நம்ம பைத்தான் வந்து கோலுவை குரொக்கடைலேருந்து விடுவிக்கிறதுக்காக அது ஒரு பக்கம் இழுத்துருக்கு. ஸோ இதனால் நம்ம இந்த கோலு பேபி எலிஃபண்ட்டுடைய நோஸ் வந்து ரொம்பவே நீளமாயிருச்சு, இந்த மாதிரி இழுத்ததுனால தான் நீளமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹியூமரஸாக இந்த ஸ்டோரியில் வந்து ரூயார்ட் கிப்ளிங் சொல்லியிருப்பார் சரி தானே. இனிஷியல் ஸ்டேஜ் அதாவது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பிகினிங்கில் வந்து கோலு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிச்சான், எனக்கு வந்து என்னடா இவ்வளோ பெரிய நோஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது. இப்போ லேட்டர் ஆன் அந்த எலிஃபண்ட் அந்த பேபி எலிஃபண்ட் வந்து தன்னுடைய உடம்பில் ஏதாவது ஒரு பிளேஸில் ஃப்ளை உட்காந்துது அப்படின்னா இந்த ட்ரங்கை வச்சே அந்த ஃப்ளையை விரட்டிடுது ஒன்று, அப்புறம் அந்த கிராஸை அதெல்லாம் இது பிடுங்கி சாப்பிட்றதுக்கு அந்த ட்ரங்க் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னும், அண்ட் ரிவர் பேங்க்கில் அதாவது குளிக்கும்போது அந்த மட்டை அள்ளி தலையில் போடுறது அல்லது அந்த மட்டில் உருளும் போதோ அல்லது அந்த தண்ணியை வந்து போர் பண்ணி தண்ணி இந்த இப்போ எலிஃபெண்ட்டுடைய இந்த பாத்திங் ஆக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெமரபுளாக இருக்கும், பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி தானே. அதே மாதிரி அதுக்கு வந்து இப்போ லேட்டராக வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிக்கும் இந்த ட்ரங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உதாரணத்துக்கு ஃப்ளையை விரட்டுறதுக்கு அல்லது சாப்பிட்றதுக்கு, அப்புறம் அதே மாதிரி குளிக்கும்போது கூட நம்மளுடைய தண்ணியை மோந்து அப்படி ஊற்றுற அந்த ஆக்டிவிட்டிக்கெலாம் இந்த ட்ரங்க் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணிடுது. இதை வந்து காரணம் வந்து பைத்தானுடைய சப்போர்ட்டு தான், அந்த பைத்தானுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் இந்த மாதிரி லாங் நோஸ் வந்திருக்காது. ஸோ இதெல்லாமே அந்த நோஸ்னால அந்த ட்ரங்க்னால இருக்கிற அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கோலு வந்து ரியலைஸ் பண்ணிடுது. ஃபைனலாக கோலு வந்து
தனக்கு வந்து ஹாப்பி என்ன ரீசன்க்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது அப்படின்னா, நமக்கும் லாங் நோஸ் இருக்குது. இப்போது நமக்கு வந்து இப்போ லாங் நோஸ் வந்து ஒரு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத கோலு ரியலைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியை நம்ம ரூயார்ட் கிப்ளிங் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதாவது எலிஃபெண்ட்டுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ட்ரங்க் வளர்ந்தது, எலிஃபெண்ட்டுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய நோஸ் இருக்குது அப்படிங்கிறத ஹியூமரஸாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலியமாக ரூயார்ட் கிப்ளிங் சொல்லியிருப்பார். இதுதான் அந்த ஷார்ட் ஸ்டோரியோட சமரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்புறம் வீடியோஸ் சம்மரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.